ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் அன்மேஜஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ரெகுலரைஸ் பண்ணாமல் இருந்தப்போ நடந்த பிரச்சனையில் ஒரு பிரச்சனை தான் இப்போ வந்து பெருசாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம கொச்சினில் ஒருத்தவர் வந்து ஒரு 1978 கிட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட பங்குகளை வாங்கியிருக்காரு. அந்த பங்குகளை வாங்கிட்டு அவங்க மறந்துட்டாங்க. அவங்க குடும்பத்தார்கிட்ட அந்த பங்குகளோட டீட்டெயில்ஸ் கிடைக்கிது. ஸோ அவங்க அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கின பங்குகள் வந்து வெறும் 3500 பங்குகள் அப்போ வாங்கினாங்க. இப்போ இருக்க அவங்க கொடுத்த அமௌண்ட்டுக்கு 3500 பங்குகள் அப்போ வாங்கினாங்க. இப்போ வந்து அதே பங்குகள் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து 42 லட்சத்துக்கிட்ட வந்து பங்குகள் அவங்களுக்கு வருது. ஸோ அந்த பங்குகளோட வேல்யூ இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பங்குகளோட வேல்யூ வந்து 3500 ரூபாய்க்கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட இருக்க அந்த வேல்யூக்கான பங்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 1448 கோடி ரூபா. அந்த கம்பெனி வந்து அந்தளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ அந்த பங்குகளை வந்து அவங்களால விற்க முடியல. ஸோ இந்த டீட்டெயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன, எதனால் அவங்களால விற்க முடியல, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரியாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம கதை ஆரம்பிக்கிறது கொச்சினில். ஸோ கொச்சினில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, 1978 என்ன பண்ணுறாரு, பாபு அப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2.8% ஒரு கம்பெனியோட, ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து 2.8 கோடி ரூபாய்க்கு வந்து உள்ள பங்குகள் அப்படின்னு வச்சுங்க. இல்லை ஒரு 100 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 2.80 ரூபாய்க்குள்ள பங்குகளை அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து ஷேர் ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பெரிய லெவலில் வந்து பங்குகள் யாரும் வாங்க மாட்டாங்க. டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த கம்பெனியில் வந்து வேலை செய்கிற டிரைவரு, அதேமாதிரி அவங்க அங்கே இருக்க மேனேஜர், அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களும் தான் வந்து அந்த கம்பெனியோட பங்குகளை வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து அப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நல்லா ஒர்க் பண்ணுவாங்க கம்பெனிக்காகங்கிறதுனால மோஸ்ட்லி அவங்களே வாங்குவாங்க. இவரை பார்த்திங்க, நம்ம கதையை சொல்கிறவர் பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கும் கொச்சினுக்கும் வந்து அந்த மெல்வர் ஆயில் அப்படிங்கிற கம்பெனி தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த கம்பெனியோட ஆயிலை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஏஜெண்ட்டாக இருந்திருக்காரு, அந்த மீவர் ஆயிலோட ஏஜெண்ட்டாக. ஸோ யாரும் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ நம்மளே தெரியும், இப்போ ஒரு கோல்டு வின்னர் இருக்குது, அந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்குனு லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இந்த ஊருக்கு விற்கிறதுக்குன்னு. ஸோ அதே மாதிரி தான் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஓவரால் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் பண்ணுறப்ப என்ன பண்ணியிருக்காரு, குறிப்பிட்ட ஷேர்ஸ் எல்லாம் வந்து வாங்குவார் போல். வாங்குறப்போ என்ன பண்ணியிருக்காரு, அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் எல்லாம் பாண்டு மாதிரி தான் கொடுப்பாங்க, பேப்பர் மாதிரி பத்திரம் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு அவங்க வந்து நம்ம ஒரு ஏஜென்ட்டிட்ட போயிட்டு அந்த ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுவார், அந்த கம்பெனியில் பேசி அவங்களோட ஷேர்ஸ் நான் இவ்வளோது, இவங்க உங்களோட ஷேர்ஸ் நான் விற்கிறேன் அப்படின்ட்டு அந்த கம்பெனிகிட்டையும் அத்தாரிட்டி மாதிரி ஒன்று வாங்கிட்டு இவர் வந்து நம்மகிட்ட கொடுத்துருவார். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டாக்குமெண்ட் வச்சுப்போம், நம்ம எப்போ விற்கிறோமோ அந்த பத்திரத்தை அப்படியே கொண்டு போய் இடத்த விற்கிற மாதிரி அந்த பத்திரத்தோடு சேர்த்து கொடுத்து நம்ம விற்கணும். அதுதான் கான்செப்ட். அதே மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்போ வந்து 2500 பங்குகள் அவர் கொடுத்த ஒரு அமௌண்ட்டுக்கு 2500 பங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பங்கு வாங்கிட்டு வந்து இவர் வீட்டில் வச்சுட்டார். வச்சுட்டு இவர் மறந்தே போயிட்டார் அதை. அவங்க அதே அது வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அவங்க பையன் வந்திருக்காரு. அந்த பையன் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 74 வயசாக அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பங்குகள் அவங்க அப்பா வாங்கி வச்சுருந்த இதெல்லாம் எடுத்து பார்க்குறப்ப தான் தெரியுது, 43 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுருக்காரு அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஷாக் ஆகிட்டு, என்னடா அது, இந்த கம்பெனி இப்படின்னு ஒரு கம்பெனி நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்ட்டு அவர் தேடி பார்க்குறாரு. பார்த்தா அந்த கம்பெனியோட பேரை மாற்றிட்டாங்க, பிஏ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ட்டு அந்த கம்பெனியோட பேரை மாற்றிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து மாற்றிட்டு நீங்களே வந்து கூகுளில் கூட போய் பாருங்கள், பிஏ இண்டஸ்ட்ரீஸோட ஷேர்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அதோட ஹிஸ்ட்ரியே பார்த்தீங்கனாலும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்களேன். இப்போதைக்கு 3267 ரூபாய்கிட்ட போயிட்டுருக்கு. நீங்கள் நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராஃபில் வைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா 831 ரூபாய்க்கு போயிருக்கு, எப்போன்னா 2016. ஸோ அதே மாதிரி அப்போ பாருங்கள், 2016 வந்து 830 ரூபாய்க்கு தான் போயிருக்கு ஒரு ஷேரோட விலை. ஸோ அப்போ வாங்கியிருந்தால் 5 வருஷத்துலேயே நமக்கு வந்து ஒரு 2500 ரூபாய்க்கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கும். இப்போ பாருங்கள், அவர் வந்து 43 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காரு, அதான் 2500 பங்குகள் மட்டும்தான் வாங்கியிருக்காரு. அவர் அப்போ எவ்வளோ கொடுத்துருப்பாரு, இன்கேஸ் ஒரு பங்கோட விலை 10 ரூபான்னு வச்சுங்க, அவர் வந்து 2500 பங்கு வாங்கியிருக்காருன்னா என்ன, ஒரு 25,000 அவர் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கியிருப்பார். ஸோ அவர் வாங்கின 25,000 அப்போ வந்து 2500, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 42,48,000 பங்குகள் இருக்கும் அவங்கள்ட்ட. அதாவது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பங்குகள் இப்போ இவ்வளோ வேல்யூ ஆகிருக்கு, எவ்வளோ வருஷத்தில், 43 வருஷத்தில்.
அவங்க வாங்கினப்போ ஒரு 10 ரூபா 20 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருப்பாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக எக்ஸாக்டான அமௌண்ட் தெரியல. அந்த பாண்ட் டீட்டெயில்ஸை வந்து அவங்க எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து எங்கேயுமே அப்லோட் பண்ணல. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தெரியல. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாமே டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகிறப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தவங்களை போயிட்டு அப்ரோச் பண்ணுவாங்க, இது மாதிரி எங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரி இருப்பாங்க. அந்த ஏஜென்ட் தான் வந்து அந்த கம்பெனியோட ஷேரெல்லாம் வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து கர்வி கன்சல்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணிக்காங்க, அந்த கன்சல்டண்ட்டை போய் இந்த டாக்குமெண்ட் வச்சுருக்க அந்த ஷேர் ஹோல்டர் போய் கேட்குறாரு, இது மாதிரி வந்து என்னோடய பங்குகள் இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வந்து கேட்காமே வந்து கம்பெனி வந்து அந்த நேம்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இப்போது நான் இதை வந்து எப்படி வந்து நானும் இதையும் டிஜிட்டலாக கொண்டுட்டு வரணும் அப்படி கொண்டு வரதுக்கு கேட்டிருக்காரு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து எனக்கு தெரியல, சுத்தமாக தெரியல, ஏன்னா அவங்க வந்து எல்லா ஃபண்ட்ஸையுமே அப்பயே சேஞ்ச் பண்ணிட்டாங்க, நீங்கள் கம்பெனியை போய் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனியில் போய் கேட்டு என்ன பண்ணாங்க, கம்பெனியில் எல்லா டாக்குமெண்ட்டையும் வாங்கி பார்த்துருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இது தெரிஞ்சுட்டு இது ஒரிஜினல் தான் அப்படின்ட்டு தெரிஞ்சவொடனே அவங்க எதுவுமே சொல்லலையா, நீங்கள் வந்து பங்குகளை எங்கள்கிட்ட விற்றுருங்க கொடுத்துருங்கன்னு எதுவுமே சொல்லலை. அவங்க ஜஸ்ட் அதை வாங்கி பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒரிஜினலாக மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்கள்ட்டே திரும்ப கொடுத்துட்டு நீங்கள் நாங்கள் கூப்பிட்றோம் போங்கன்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கார். 2015 எந்த ஒரு அப்ரோச்சுமே இல்லை, அந்த கம்பெனியும் கூப்பிடவும் இல்லை. பட் ஆனால் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இதே பங்குகள் எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் வந்து இதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன், செபி வரதுக்கு முன்னாடி நிறையா ஃப்ராடு நடந்துகிட்டு இருந்ததுன்னு, அதில் இதுவும் ஒன்று. ஸோ ஆக்சுவலாக வந்து செபி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நீங்கள் யார் எங்கே விற்றாலும் அவங்கள்ட்ட அந்த ரெக்கார்டு இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இப்போதைக்கு இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ கிளியராக நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பண்ணுறோம், அதுதான் ரெகுலரைசேஷன். ஸோ நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் வந்து டைரெக்டாக சொல்ல, நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னும் கவர்மெண்ட் வந்து ரெகுலரைஸ் பண்ணலை. ஸோ பண்ணலைன்னா எந்த மாதிரி பிரச்சனை வரும்னா, இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும். இதெல்லாம் வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்தது. ஸோ கவர்மெண்ட் வந்து செபிட்ட போய் நம்ம வந்து எந்த ஒரு ஃபண்டு விற்கிறனாலும் அவங்க இருப்பாங்க, ஸோ நான் வந்து இந்த டைமில் விற்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும் செபிட்ட. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ செபிட்ட போயிட்டு அவர் கேட்டிருக்காரு, இது மாதிரி நான் வந்து நான் தான் அந்த பங்குதாரரு, 2.8% நான் அப்போயே எங்கள் அப்பா வச்சுருந்தாரு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த டாக்குமெண்ட்லாம் வந்து வாங்காமையே இவங்க வந்து என்னை வந்து அலக்களிக்கிறாங்க, என்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, கேட்டால் இந்த பங்குகள்லாம் வேறு யாரோ வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு வந்து எப்படி டூப்ளிகேட்டாக வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறோம், அதே மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரிஜினல் டாக்குமெண்ட் மாதிரியே நம்மளால் ரெடி பண்ணிக்க முடியும் இந்த பங்குகளுக்கும். ஸோ அவங்கள்ட்ட இருக்க 100% பங்குகளுக்கும் அவங்க வந்து ஒரு இதை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா யாருமே வரலங்கிறப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க யார் அவங்களுக்கு யார்கிட்ட இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சாலும் அவங்க அப்ரோச் பண்ணால் அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டூப்ளிகேட் கூட நம்ம அந்த காலத்தில் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ வந்து செபி வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஆகிட்டு, எந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து ரிலீஸ் ஆகணுனாலும் செபி மூலியமாக தான் போயிட்டு வர மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஆனதுக்கப்புறம் எல்லாமே செபி போர்ட்டல் மூலியமாக வர மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் நம்ம ஒன்று ஒன்று விற்கிறப்பி வெரிஃபை டிபின் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். ஸோ அதுவுமே வந்து அந்த கண்ட்ரோலில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ஆப்பாக ஒரு இல்லை ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளாட்ஃபார்மாக இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்திருக்கு. இல்லைனா இந்த மாதிரி பெரும் ஏமாற்றம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இவரில் வந்து யார் சொல்கிறது உண்மைங்கிறதே நிறைய ரெண்டு பேருக்குமே தெரியல. இப்போதைக்கு அவருக்கு வந்து கிடச்சிச்சு அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 1448 கோடி ரூபா கிட்டே கிடைக்குமா. அதாவது அவர் வாங்கின பங்குகளோட அவர் எதிர்பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு கிடைக்குமா. அதுவும் அவரோட 74வது வயசில், இது வரைக்கும் அவருக்கு தெரியவே இல்லை. ஸோ இவருக்கு அப்புறம் அவங்க பசங்க தான் அதை அனுபவிக்க போகிறாங்க போல். இது வந்து எப்போ கிடைக்குங்கிற டீட்டெயிலும் தெரியல. பட் ஆனால் அவங்க வந்து பிஏ இண்டஸ்ட்ரீஸ், அதுதான் இப்போ ரீசெண்டாக அந்த மேவார் ஆயில் இண்டஸ்ட்ரீஸோட நியூ நேம் வந்து பிஏ இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அவங்க கூட வந்து போராட்டமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நிச்சயமே வந்து செபி வந்து அவங்க வந்து ஒரு நல்ல முடிவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செபி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்தது அந்த ரெண்டு டாக்குமெண்ட்டையும் வாங்கி வெரிஃபை பண்ணி இவங்க ஒரு ஷேர் ஹோல்டர் இருக்கிறப்பயே இவங்க எப்படி அதை ரெடி பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. ஏன்னா முன்னாடிலாம் வந்து எப்படின்னா, அந்த டாக்குமெண்ட் காணா போயிட்டு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து எஃப்ஐஆர் கொடுக்கணும், எஃப்ஐஆர் கொடுத்து அந்த டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டு ரெடி பண்ணணும். ஸோ அவங்களோட ஷேர் ஹோல்டரோட பர்மிஷன் இல்லாமல் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ இவர் தான் உண்மையான ஷேர் ஹோல்டராக இருக்கார் அப்படின்னா கம்பெனி வந்து நிச்சயமாக அதுக்கான தண்டனை வந்து செபி கொடுக்கும் அவங்களுக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ நிச்சயமாக இதோட எண்டு வந்து என்ன, கவர்மெண்ட்லேருந்து வரப்போகுது செபி சைட்லேருந்து என்ன சொல்ல போகிறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்களா அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம வந்து இதுக்கப்புறம் வர விஷயத்தில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். அதே மாதிரி நம்ம அன்மகஸ் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.